வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கு விடியலை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய சுண்டக்காய் செடி பற்றி பார்க்கலாம் சுண்டக்காய் செடி வந்து இது என்னுடைய தோட்டத்தில் வந்து வேறு ஒரு வெண்டக்காய் செடி பக்கத்தில் தன்னால் வந்து வந்தது அதை எடுத்து நான் ஒரு சின்ன டப்பில் வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து சுண்டக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இடம் தேவைப்படும் ஏன்னா அது ஓரளவுக்கு நம்ம தரையில் வச்சாலும் ஓரளவுக்கு நல்லா உயரமாக வளரக்கூடிய ஒரு செடி தான் அதனால கூட இப்போ நம்ம மாடியில் இருக்கிற வைக்கிறதுனால ஒரு சின்ன டப்பு வந்து காலியாக இருந்தது அதில் சும்மா வந்து வச்சு விட்டேன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நல்லா வந்து வளர்ந்து வந்தது அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய பூக்கள்லாம் கொஞ்சம் உதிர்ந்து போயிடுச்சு ஏன்னா இது ஒன்று இது கொஞ்சம் பெருசாக வளரும் கொஞ்சம் சின்ன இடத்துல நம்ம வைக்கோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நம்ம அதுக்கு இடுகட்டதுக்கு விதமாக கொஞ்சம் உரம் அதிகமாக கொடுத்துட்டாலே போதும் இந்த சின்ன தொட்டிலேயும் கூட கொஞ்சம் காய் பிடிக்க ஆரம்பிக்கும் இது வந்து கொஞ்சம் முதல்ல வந்து பூக்கள்லாம் உதிர்ந்தோன்னா நான் கொஞ்சம் தழைகளை கொஞ்சம் மூடாக்கு மாதிரி விட்டேன் அப்புறம் வந்து ஆட்டு எருவும் வந்து கொஞ்சம் காய வச்சு பொடி பண்ணி வந்து போட்டுக்கிட்டேன் அந்த உரம் தான் கொடுத்தேன் இப்போ வந்து ரெண்டாந்து முறை வந்து பூ வச்சுருக்கு ஃபஸ்ட்டு வந்து பூ வந்து உதிர்ந்து போச்சுது ஆனால் வந்து கொஞ்சமாக தான் பூத்துருந்தது இப்போ வந்து ரொம்ப பூ வந்து நிறைய வந்து பூத்துருக்கு அதே போல் பூக்கிற பூக்கள்லாம் நல்லா வந்து நின்று காய் பிடிக்குது அப்புறம் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வந்து வந்தது வெள்ளை பூச்சிகளும் அப்பப்போ வந்து வரும் அதை கொஞ்சம் நம்ம கவனித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கூட ஒரு சின்ன ஒரு டப்பு இருந்தாலே அதில் வந்து நம்ம சுண்டக்காய் வளர்க்கலாம் ஏன் சுண்டக்கா செடி அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப பெரிய பராமரிப்பு இல்லாமல் வளரும் கொஞ்சம் ஓரளவுக்கு உரமும் இப்படி பூச்சிகள் இருந்தால் மாத்திரம் நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தினா போதும் மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது தான் ஏன்னால் வந்து பெரிய அளவுக்கு வளரும் அப்படிங்கிறதுனால வேர் வந்து விடறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படும் குறைவான இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா குறைந்து நம்ம உரத்தையாவது கொஞ்சம் அதிகம் கொடுத்தோம் அப்படின்னா வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் சுண்டக்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஒரு சத்து இருந்தது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒன்று தான் உங்கள் வீட்லையும் கூட காலே ஏதாவது தொட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுண்டக்காய் செடியை நீங்கள் வந்து வளர்க்கலாம் இப்போ வந்து தரையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல இது வந்து மாடித்தோட்டத்துலேயும் ரொம்ப சூப்பராக வந்து நம்மளால் வளர்க்க முடியும் நம்ம வீட்டுக்கு தேவையான சுண்டக்காய் வந்து கிடைக்கும் மாதம் இருமுறை வந்து நம்ம சமையலுக்கு தேவைப்படும் அளவுக்கு சுண்டக்காய் வந்து கிடைக்கும் இப்போ சுண்டக்காய் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நுண் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதில் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது அதை வந்து நம்ம அதிகமாக சாப்பாட்டை சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து குறைக்கும் அப்புறம் நம்ம இதயத்துல கூட நிறைய பேருக்கு கொழுப்பு சேர்ந்து அதனால வந்து நோய்கள் வருது அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கும் இந்த சுண்டைக்காய் வந்து பயன்படுது அப்புறம் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்கு இப்போ இரும்பு சத்து அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாரோடய இதுலேயும் தோன்றது இந்த கீரைகள் தான் கீரையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சுண்டக்காலையும் அதிக அளவுக்கு வந்து இரும்பு சத்து இருக்கு இப்போ வந்து காரக்குழம்பு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் தனியாக வந்து அதை வந்து சமைக்க சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து காய்ந்த சுண்டக்காவை வந்து வற்றலா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி கூட நம்ம வந்து காய்ந்த வச்சலா கூட அதை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இரும்பு சத்து வந்து ரொம்ப தாராளமாக வந்து அதில் இருக்குது அப்புறம் வந்து விட்டமின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் வந்து ஏசி வந்து சுண்டக்காவில் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கான செயல்பாடு வந்து நடக்கும் சுண்டக்காவை வந்து நம்ம மாதம் இருந்து நம்ம உடம்புல சமையல சேர்த்து நம்ம உடம்புல வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னா செரிமான கோளாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சின்ன நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்தே இருக்கு இந்த செரிமான கோளாறு அது வந்து இந்த சுண்டைக்காவில வந்து சரியாகும் இப்போ செரிமான கோளாறு இருக்கு அப்படிங்கிறவங்க மாதம் இருமுறை வந்து இந்த சுண்டக்காவை வந்து நீங்க உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம் செரிமான கோளாறுகள் வந்து குறையும் அப்புறம் வந்து நச்சுத்தன்மை நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகள் வந்து குறையிறதுக்கு சுண்டக்கை வந்து பயன்படுது இப்போ வந்து நம்ம என்னதான் வீட்டு தோட்டம் போட்டிருந்தாலும் எல்லா காய்கறிகள் வந்து நம்ம நம்மளால செய்ய முடியுது கடையிலேருந்து கண்டிப்பாக நம்ம வாங்குகிறோம் அதனால் அதிகமாக கெமிக்கல் கலந்த உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கிறதுனால நம்ம உடம்புகளில் நச்சுத்தன்மை இருக்கும் அதே போல் அதிகமாக வந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும் நச்சுத்தன்மை வந்து உடம்புல சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி நச்சுத்தன்மை நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ரெகுலர் நம்ம சமையல் சேர்த்துக்கிட்டோம் அப்படியே அந்த நச்சுக்கள்லாம் அழிந்து வந்து நமக்கு உடம்பை விட்டு வெளியேறிடும் ரொம்ப சூப்பராக நிறைய சத்துக்கள் கொடுக்குற ஆனால் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய இந்த சுண்டக்காய் செடியை உங்கள் வீட்லேயும் கூட நீங்கள் இடம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து பார்க்கலாம் பெரிய அளவுக்கு பராமரிப்போ உரம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அப்பப்போ காய்ந்த இலைகளை மூடாக்கு மாதிரி போட்டு விடுங்க ஏன்னா அதுக்கு வேர் நிறைய வந்து விடுறதுக்கு இடையில நம்ம சின்ன தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வாடி போயிடும் அப்போ மேலே வந்து மூடாக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா வாடி போகிறது வந்து குறையும் கூடவே வந்து செடியோக்கும் அது வந்து உரமாக வந்து பயன்படும் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் இப்போ வெயில் காலங்களில் எல்லா செடிக்குகளுக்கும் நம்ம வந்து மோடாக்கு கொடுக்கலாம் இலை இலைத்தடைகளையும் நீங்கள் மோடாக்குக்கு பயன்படுத்துங்க அது வந்து ரொம்ப நல்லது இதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கூட நீங்கள் சுண்டாக்கா வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய இந்த செடியை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வாஸ்